அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னைக்கு டாக்டர் விவசாயத்தில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழரின் பாரம்பரியம் மாடு கட்டி மரச்செக்கு எண்ணெய் தயாரித்தல். இந்த எண்ணெய் தயாரிக்கும் முறை எப்படி இருக்குது, அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், அந்த பயன்பாட்டை ஏன் நாம் விடுத்தோம், இப்போ ஏன் அந்த பயன்பாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் நிறைய பேசியிருக்கோம். குறிப்பாக ஒரு சில விஷயங்களை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு சொல்லப்போனால் நம்ம தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் காலங்களில் மரத்தினால் செய்யப்பட்ட மரச்செக்கு எண்ணெய், அதாவது கல்லால் வந்து செதுக்கியிருப்பாங்க, வந்து அதனோட உரல் அமைப்பு மேலே வந்து செக்கு வந்து மரத்தில் செஞ்சுருப்பாங்க. இந்த மரச்செக்கு எண்ணெய் கொண்டு தான் பிழிவாங்க. மாடு கட்டி மரச்செக்கு எண்ணெய், மாடு மரச்செக்கு எண்ணெய் தான் சொல்லுவாங்க. அப்போ அதிலிருந்து நம்ம என்ன, அதிலிருந்து எண்ணெய் எடுத்தோம்னா ரொம்ப நாள் கெடாமலும், நம்ம வந்து அதனுடைய சத்துக்கள் அழியாமலும், வெப்பம் வந்து ஏற்படாமல், இப்போ அதிகமாக வந்து தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால நிறைய இயந்திரங்களை கொண்டு ரோட்டரி மில்ஸ் நிறையா இருக்குது. அதிலிருந்து வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்பிஎம்மில் வந்து அந்த ரோட்டரி சுழலும். அதில் வந்து நம்ம அந்த இடுபொருட்களை நம்மளுடைய எல்லாம் இருக்கட்டும், இதுவாக இருக்கு கடலையாக இருக்கட்டும், அதில் போடக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்பநிலை இருக்கும், அதுக்குள்ள சத்துக்கள் அழிஞ்சிடும். இதனால தான் நம்மளுடைய பாரம்பரியம் மாறாமல் மரச்செக்கு எண்ணெய், மாடு கட்டி மரச்செக்கு எண்ணெய் பண்ணுறது ரொம்ப ரேரு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ரொம்ப அரிதாக தான் இருக்குது. நம்ம டாக்டர் விவசாயத்தில் நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம், நிறைய மாவட்டங்களுக்கு போயிருக்கோம், ஆனால் வந்து மரச்செக்கு எண்ணெய் மாடு கட்டி பண்ணுறதுல ரொம்ப குறைவாக இருந்தது. அதுவும் வந்து பர்டிகுலராக அவங்க அலோ பண்ணல. இன்றைக்கி நம்ம கூட அவர் அண்ணன் இருக்கார், அவர் கூட வந்து என்ன விஷயங்கள் வந்து இந்த வீடியோ பதிவில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசுகிறோம். மரச்செக்கு எண்ணெய் அப்படி விவரங்களை வந்து தொடர்ச்சியாக நம்ம பேசியிருக்கோம். வணக்கம் சார், என் பேர் அருள், மணியம்பாடி கிராமம், தருமபுரி டிஸ்ட்ரிக், பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக்கா. தருமபுரியிலிருந்து சேலத்துக்கு போகிறதுக்கு ரெண்டு ரூட் இருக்குங்க. ஒன்று வந்து தொப்பூர் கோமலூர் வழியாக சேலம் போகலாம், இன்னொரு ரூட் வந்து மணியம்பாடி கடத்தூர் பாப்பிரெட்டிப்பட்டி வழியாக சேலம் போகலாம். இது வந்து அந்த சேலம் இன்னொரு ரூட்டில் மெயின் ரூட்டில் இருக்குங்க மணியம்பாடி கிராமம். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இந்த தொழில் பாரம்பரிய தொழில் இது எதுக்காக ஆரம்பித்தோன்னா, எங்கள் சின்ன வயசில் எங்கள் தாத்தா வந்து மாடு கட்டி செக்கு இழுத்தார், செக்கு வச்சுருந்தாருங்க. மாடு கட்டி எண்ணெய் எடுக்கிற இந்த தொழில் ஆரம்பித்து வச்சுருந்தாரு. அதுதான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். சரி, அந்த பாரம்பரியம் கிடக்கூடாது, நாம் வந்து படித்தாலே இந்த மாதிரி வந்து பண்ணணும், அந்த காரணத்தினால வந்து நாங்களும் வந்து இந்த இதை எடுத்திருக்கோம். போன லாக்டவுன் டைமில் வந்து இந்த இதை வந்து பிளான் பண்ணோம். இப்போதான் ஒரு 3 மாதம் ஆகுதுங்க நாங்கள் இந்த மாட்டு செக்கெண்ணெய் ஆரம்பித்து. இதில் பார்த்தீங்கன்னா 2 காங்கேயம் காளை வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்தா வந்து ஒரு வெயிட் இழுக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி எல்லாம் இல்லைங்க. ஒரு 1.5 டன் 1.25 டன் வந்து கெப்பாசிட்டி இந்த காங்கேயம் காளை மாலை காட்டு காங்கேயம் மாட்டுக்கு வந்து கெப்பாசிட்டிங்க இழுவைத்திறன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற உலக்க வந்து ஒரு 15 கிலோ இருக்கும், நம்ம ஒரு ஆள் தூக்கிடலாம். அதில் போடுற கொட்டை வந்து 20 கிலோ போடுறேங்க, அவ்வளோதான் இதனுடைய இது. மேலே வந்து 2 பேர் வந்து அந்த இதில் உட்காருவோம். ஸோ ரொம்ப அதனுடைய வெயிட்டெல்லாம் கிடையாது, நார்மலான வெயிட்டு. மாடெல்லாம் அடிக்க மாட்டோம், பார்க்குறதுக்கு ஏன்றது மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாடை வந்து துன்புறுத்தெல்லாம் பண்ணலைங்க, ரொம்ப நல்லா பார்த்துட்டு தான் அந்த தொழில் இது பண்ணிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய நம்ம பாரம்பரிய மாடும் அழிஞ்சிடக்கூடாது, இந்த தொழிலும் அழிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால நாங்கள் இந்த தொழிலை வந்து இனிஷியேட் எடுத்து பண்ணின்னு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடலை போட்டிருக்கோம், எள்ளு போடுறோம், தேங்காய் போடுறோங்க. இந்த கடலைக்கு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ தேவைப்படுதுங்க ஒரு லிட்டருக்கு. ஒரு 20 கிலோ போட்டோம்னா 2.5 மணி நேரம் வந்து இந்த 8 லிட்டர் வர்றதுக்கு வந்து 2.5 மணி நேரம் தேவைப்படுதுங்க சார். அதே மாதிரி ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் வந்து கூடவே சுற்றினே இருப்பாங்க. 2.5 மணி நேரம் நம்ம அந்த இது பண்ணாதான் வந்து அதனுடைய இயற்கைத்தன்மை மாறாமல் சூடு இல்லாமல் நமக்கு அப்படியே வந்து எண்ணெய் கிடைக்குங்க. நீங்கள் வந்து ஓடும்போது நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்து பார்த்தீங்கன்னா 0 ஹீட்டில் இருக்குங்க. அப்படியே நாங்கள் வந்து சன்னில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்றோம். இதே வந்து எள்ளுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிலோ தேவைப்படுதுங்க ஒரு லிட்டருக்கு. அது கூட வந்து அடிஷ்னலாக வெல்லம் தேவைப்படும், வெல்லம் வந்து ஆட் பண்ணணும். 20 கிலோவுக்கு வந்து நாங்கள் வந்து 2.5 கிலோ வந்து ஆட் பண்ணுறோம். அந்த வெல்லம் ஆட் பண்ணால் தான் வந்து அந்த கசடு கொஞ்சம் நீங்கும், அதே மாதிரி வந்து எண்ணெய் வந்து எள்ளு வந்து எண்ணெயை வெளிவிடும். அதனால் வந்து இந்த வெல்லம் இது பண்ணுறோம். நாங்கள் சல்பரெல்லாம் கலக்காமல் அந்த மாதிரி பார்த்து தான் வாங்கியிருக்கோம். அந்த வெல்லம் பண்ணுற இடத்துல தான் போயிட்டு வாங்கின்னு வந்து பண்ணின்னு இருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி 2.5 மணி நேரம் தேவைப்படுதுங்க. ஒரு 20 கிலோ போட்டு
ஏழு லிட்டர் கிடைக்கும். அந்த மூணு கிலோக்கு ஒரு லிட்டர்ன்ற கணக்கில் நமக்கு வந்து 2.5 மணி நேரம் வந்து இது பண்ணால் தான் வந்து அந்த எந்த ஒரு தன்மையும் மாறாதுங்க இந்த நம்ம மாட்டுச்சிக்கில். அப்படியே வந்து அதனுடைய இயற்கை சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். நாம் தான் நான் உங்களுக்கு கொடுக்கும் போது வந்து நீங்கள் தான் அதை வந்து பாயிலே பண்ணுவீங்க. அதனால் வந்து அதனுடைய சத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க. இதை இந்த எள்ளெண்ணெயெல்லாம் வந்து நல்லா உடம்புக்கு தேய்ச்சிக்கலாம், கண்ணுக்கு விடலாம், காக்லிங் பண்ணலாம், எல்லா இதுக்கும் பயன்படுத்தலாங்க. நல்ல ஆரோக்கியம், நீங்கள் வந்து அந்த ஃபீல் தெரியுங்க, அந்த சுத்தமான எண்ணெயினுடைய ஃபீல் எப்படி இருக்கும். ரொம்ப வாசனை ரொம்ப இதெல்லாம் இருக்காதுங்க. நார்மலான அதனுடைய எள்ளுக்கு என்ன தன்மையோ அதனுடைய எண்ணெய் வாசனை வரும். அதே மாதிரி கடலைக்கு என்ன தன்மையோ அதனுடைய வாசனை வரும், லாங் டைம் வரும். இப்போ நம்ம வெளியேக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த டைமில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறாங்க, அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்க, அதனால உங்களுக்கு அந்த டைமில் வாசனை வருங்க. ஆனால் அந்த கொஞ்ச நாள் கழிச்சிங்கன்னா அந்த அந்த ஸ்மெல் வராதுங்க, அப்படியே நின்றுடும். இது நீங்கள் வந்து இப்போ என்ன நீங்கள் என்ன ஸ்மெல் இருக்கோ அது வந்து லாஸ்ட் வரையும் இருக்கும். அதே மாதிரி உங்களை வந்து நீண்ட நாள் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா வெயிலில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு சில்வர் பாத்திரத்தை நாங்கள் கொடுக்குற வந்து எண்ணெயை வந்து நீங்கள் எடுத்துன்னு போய் சில்வர் பாத்திரத்தில் வச்சு அப்படியே யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் கொஞ்ச நாள் வீட்டு ஊருக்கு போயிடுறீங்க, யூஸ் பண்ணலைன்னா அடுத்த நாள் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு வெயிலில் 2 ஹவர்ஸ் வைங்க, மறுபடியும் அது ரெஜினுவேட் ஆகிடுங்க. அது மறுபடியும் நீங்கள் வந்து 3 மாதம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணினே இருக்கலாம். லைஃப் எல்லாம் இல்லைங்க, வெயில்ல வச்சீங்கன்னா மறுபடியும் அதனுடைய லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இந்த மாதிரி தான் பண்ணின்னு இருக்கோம். இப்ப அருள் சார் நம்ம கூட இருக்காரு, நிறைய விஷயம் அந்த மரச்செக்கு பத்தி பேச போறாரு. கல்ச்செக்கு கல்ச்செக்கு மரச்செக்கு சொல்றீங்க, அந்த விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்ப தாத்தா காலம் சொல்லிட்டீங்க, தாத்தா காலத்துக்கு பிறகு வந்து ஒரு லாங் டைம் உங்களுக்கு டச் இல்லாம போயிடுச்சு. இதுக்கு பிறகு வந்து நீங்க இந்த விஷயங்கள் வந்து கேதர் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு பிளேஸ்ல, ஒரு ஹாப்பினிங்கான பிளேஸ்ல வைக்கணும், அது பீப்புளுக்கு வந்து நல்ல ரீச் ஆகணும், ஒரு பெஸ்ட் ஐக்கான் இருக்கு இந்த இடத்துல நீங்கள் பிளேஸ்டு பண்ணியிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம இந்த வீடியோ பதிவுலேயே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, ஆர்வமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அது எப்படி உங்களுக்கு ஐடியா கிடைச்சது? சார், நம்ம வந்து இந்த இது பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஒரு 6 மாதம் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஏன்னா இந்த இது செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆளுங்க வந்து எல்லாருமே வந்து பழைய ஆளுங்க தான் இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லைங்க. எல்லாமே வந்து மாடர்ன்றதுனால வந்து ஃபுல்லாக வந்து ரோட்டரி அந்த மரச்செக்குன்னு சொல்லிட்டு அந்த இயந்திரம் மூலம் இது பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து பண்ணின்னு இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருக்கிட்டையும் ட்ரை பண்ணி பார்த்தோம், இந்த மாதிரி மாட்டு செக்குக்கு எங்களுக்கு செட்டப் வேணும் அப்படின்ட்டு கிடைக்கலைங்க. அதுக்கப்புறம் வந்து மைசூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலம் அவருடைய கான்டாக்ட் கிடைச்சிது, அவர் தான் வந்து இந்த செட்டப் இது பண்ணி கொடுத்தாருங்க. பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கிறது வந்து கல்லுங்க, 8 அடி கல், 4 அடிக்கு கீழே வந்து கீழே குழி தோண்டி புதைச்சிருக்கோம். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்குங்க. அதே மேலே இருக்கிறது வந்து அந்த உலக்க வந்து வாகச்சிக்குங்க, வாகை மரம், வாகை கல் வாகை மரங்க இதில் வந்து போட்டுதான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சில இடத்துல வந்து ரெண்டுமே வந்து வாகை மரத்தில் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து பண்ணுறோம் இல்லைங்களா, உரலுக்கல் மேலே வந்து அந்த அரைக்கிறதுக்கு வந்து அந்த உலக்க அந்த மாதிரி மெத்தடில் வந்து இந்த இது இருக்குங்க. ஸோ இப்போ இதில் இப்போ இந்த இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து அவங்களே வந்து கம்ப்ளீட் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதான் அந்த அவர் மூலம் வந்து இந்த இதை வந்து பண்ணுறதுக்கே எனக்கு வந்து 6 மந்த் ஆயிடுச்சுங்க சார். யா நிறைய வந்து இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 3 இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. சரி, எல்லாரோடையும் காண்டாக்ட் பண்ணோம், யாரும் இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் பண்ணல. ஒருத்தர் மைசூர்லேருந்து அவர் வந்து இயற்கை இந்த மாதிரி பாரம்பரியம் அந்த மாதிரி இதுக்காகவே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்காக சொன்னாங்க. சரி, அவரை காண்டாக்ட் பண்ணி அவர் தான் எங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாருங்க. சரிங்க சார், இப்போ நம்ம இதில் வந்து மாடு கட்டி செக்கிலுக்கும் மரச்செக்கு என்ன இது மாதிரி நம்ம வந்து புத்தகங்களில் படித்தது உண்டு. நான் அப்போ தாத்தா காலத்தில் வந்து அவர் கூட வந்து நான் வந்து பார்த்தது உண்டு. நம்ம இந்த ஏரியாக்கள்ல கடலை வந்து 20 கிலோ போட்டேங்க, எண்ணெய் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் வந்து இந்த கீழே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்குங்க, இதை ஓப்பன் பண்ணோம்னா அப்படியே வந்து வெளியே வந்துடும். இதுலேருந்து வந்து எடுத்துன்னு போயிட்டு அந்த பாத்திரத்தில் சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து வச்சுருவோங்க. 2 ஹவர்ஸ் வச்ச உடனே அதே வந்து ஃபில்டர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து சுத்தமாகிடுங்க. பாருங்கள் கலரே பாருங்கள், இந்த கலர் அப்படியே போக போக ரொம்ப டார்க்கு எல்லோவாக மாறுங்க. இதில் வந்து கொஞ்சம் கூட ஈட்டே இருக்காதுங்க, நீங்கள் கையிலே தொடலாம். இங்கே லோக்கலில் நாங்கள் 290 விற்கிறோம், வெளியில் அனுப்பும்போது வந்து கூரியர் சார்ஜ் வந்து ஒரு கேஜிக்கு 35 ரூபாங்க, அதனால் வந்து 320க்கு வந்து வெளியில் அனுப்புகிறோம். கடலை எண்ணெய் எள்ளெண்ணெய் வந்து 390 வச்சுருக்குங்க,
அதில் வந்து என்னென்னா இதில் கடலை வந்து புண்ணாக்கு வந்து சேல் பண்ணிக்கலாங்க. எள்ளில் வந்து யாரும் புண்ணாக்கு வாங்க மாட்டேன்றாங்க. எள்ளு வந்து 20 ரூபா கூட நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஆனால் யாரும் வரமாட்டேன்றாங்க. அதனால் வந்து எள்ளு வந்து சேல் பண்ண முடியலைங்க. ஆக்சுவலாகவே எங்களுக்கு வந்து அந்த முன்ன பேசணும் இல்லைங்களா, இப்போ வந்து ஒரு கிலோவுக்கு வந்து எள்ளுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 3 கிலோ தேவைப்படுது. அதுவே வந்து ஒரு கிலோ 110 ரூபா. 3 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 330 ப்ளஸ் வந்து வெள்ளம், இது வந்து பாட்டில், இதுவே வந்து எங்களுடைய அந்த அந்த விலைக்கே வந்துருச்சுங்க. நாங்கள் அந்த புண்ணாக்கு விற்றா தான் எங்களுடைய ப்ராஃபிட். எங்களுக்கு வந்து இந்த மாட்டுக்கு இவங்க வேலை செய்கிறவங்களுக்கு எல்லா சம்பளம் எல்லாமே. அதில் என்னென்னா எள்ளு புண்ணாக்கு வந்து அந்தளவுக்கு விலையும் போகிறதில்ல, இன்னும் போகவும் இல்லைங்க. அதனால் வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் எள்ளினுடைய இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான், ஒன்றும் இது இல்லை. நாங்கள் ஓப்பனாக எல்லாமே சொல்கிறேங்க. எந்த இதுனாலே இந்த பிரேக்கப் ப்ரைஸ்க்கு வந்து நாங்கள் சொல்கிற ப்ரைஸ்க்கு வந்து பிரேக்கப் கொடுக்குறோம், பில் கொடுக்குறோம். நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோம். எனி டைம் வந்து அவங்க நம்மளுடைய கஸ்டமர் வந்து பார்க்கலாம். எங்களுடைய ஹைஜீனிக், எங்களுடைய சீடினுடைய தன்மை எல்லாமே நாங்கள் பார்த்து பார்த்து தான் பண்ணின்னு இருக்கோம். இங்கே எதுவுமே வந்து இடன் இதெல்லாம் கிடையாதுங்க. ஓப்பன், எனி டைம் வரலாம், வந்து பார்த்துக்கலாம். தண்ணியும் வரும் சார். மேலே ஃபஸ்ட்டு வந்து அந்த இது பண்ணும்போது லைட்டாக தண்ணி தெளித்து தான் வந்து இது பண்ணுவாங்க, அப்போ தாங்க அது செட் ஆகும், அந்த பதத்துக்கு வரும். அதை வந்து நம்ம வெயிலில் வைக்கும்போது அந்த தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகிடும். இப்போ பாருங்கள் அந்த இது வந்து கொஞ்சம் அடைச்சிருக்கும் அந்த புண்ணாக்கள், அது கொஞ்சோண்டு வந்து குத்துனாங்கன்னா அந்த இது வந்து கேப் ஆகிட்டு அதுலேருந்து வழியாக வருங்க. இப்போது கடலையினுடைய தொக்கு தாங்க, இதை எடுத்து அப்படியே உள்ளே போட்டுருவோம். இப்போ அந்த இதெல்லாம் போயிட்டு பின்னாடி எண்ணெய் வந்து அப்படியே கீழே ஃபில்டர் ஆகி வந்துருங்க. அப்போ பருத்து பாருங்க, ஃபில்டர் பண்ணோம்னா அப்படியே கீழே வந்து ஃபில் ஆகிடுங்க. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.